ஸோ ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். குப்பி தாலூக்கினல்லி ஒட்டித்துக்கு மாகடி தாலூக்கிக்கு வந்து மதுவ சோபனாகி வாழ்த்தா இருவாய்க்கு 25 வருஷம் ஆயிடுத்து. 25 வருஷத்துக்கு அதுக்கணும் மதுவாகி 25 வருஷம் மக்கள் இல்லை அந்த ஒரே ஒரு நிமிஷமா மகாப்பா உங்களுக்கு கன்னடா தெரியுமா? இந்த ஹாலில் கன்னடா தெரிஞ்ச ஒருத்தங்க தான் அங்கே சிரிச்சிட்டு ரொம்ப அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்மிகா இஸ் இன் த ஹவுஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அவங்க மேலே வந்து திம்மக்கா சொன்னது டிரான்ஸ்லேட் பண்ணா ஐ திங்க் வி வுட் ஆல் லைக் இட். வுட் யூ டூ தி ஆனர்ஸ் ரஷ்மிகா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? She's been married for 25 years and yeah, she hadn't had children, so yeah, so அவர்களுக்கு திருமணமான காலத்திலிருந்து குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் குழந்தை இல்லையே என்ற இந்த கவலையை ஏக்கியிடம் ஒப்படைத்துவிட்டு நான் வளர்க்கும் நான் நட்டு வளர்க்கும் ஒவ்வொரு மரமுமே என்னுடைய குழந்தைதான் என்று 1910 பிறந்த அவர் இன்று அவருக்கு 107 வயது முடிந்து 108வது வயது வரும்பொழுது எத்தனையோ விருதுகளை வாங்கி முடித்துவிட்டு 2019 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் பெற்று திம்மக்கா ஆலமர திம்மக்கா என்ற இவருக்கு ஒரு பட்டப்பெயரே வந்து ஆலமரடா திம்மக்கா என்று இவருக்கு பட்டப்பெயரே வந்து இவரும் இவருடைய கணவர் உயிரோடு இருந்த காலத்திலும் ஒரு சைக்கிளில் போய் ஒரு 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் புரியுதாம்மா 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் 5 கிலோமீட்டரில் நட்ட மரங்களுக்கு சைக்கிளில் போய் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமாக போய் தண்ணி ஊற்றி 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 385 ஆலமரங்களை தேசிய நெடுஞ்சாலையில் வளர்த்தார். பிபிசி ரேடியோ நடத்திய ஆய்வில் உலகத்தின் மிக முக்கியமான 100 பெண்மணிகளில் சாலமர் திம்மக்கா என்ற நம்முடைய தாயும் இடம்பெற்றிருக்கிறார். அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் என்விரோன்மெண்டல் எஜுகேஷன் என்ற ஃபவுண்டேஷனுக்கு நம் தாயின் திம்மக்காவின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. திம்மக்கா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் 107 வயதிலே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மரம் நடுவதற்கு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது உங்களது பலத்த கரகோஷம் மட்டுமே அதை நிச்சயம் செய்யும். நூற்றி ஏழு வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் அவர்கள் நட்ட பல்லாயிரக்கணக்கான மரங்களின் ஆசீர்வாதம் என்று நான் கருதுகிறேன். இப்போது அழகிய ஆங்கிலத்திலே அவர்கள் இதை சொல்வார்கள். சிக்கோராகலி தொடராகலி மறுகுள் பெளிச்சு பாக்கியமும் ஒழியதாத்தது மழை உயர்த்தது பெளியாத்தது. எனக்கு அவ்வளோ தமிழ் புரியாதுங்க, ஸோ ஐ டெல் இட் இன் இங்கிலீஷ் ஒன்லி. So what she is trying to say is, even if you are young or old or whatever you're doing, whoever you are, wherever you are, you need to plant trees to make the world a better place. Beautiful. Thank you, Rashmika.